திருச்சிட்டம்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் காவிரி தென்கரை பாடல் பெறப்பட்ட திருத்தலங்கள் ஒன்றுன்னா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி தலவரிசையில் 60வது திருத்தலமான அருள்மிகு மங்களநாயகி உடனுரை மங்களநாதர் திருக்கோயில் சிறுகுடி இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருத்தலம் கும்பகோணம் நாச்சியார் கோவில் கூந்தலூர் பூந்தோட்டம் சாலையில் கூந்தலூரை கடந்து கடகம்பாடியை அடைஞ்சோம் அப்படின்னா அங்கேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகுடிங்கிற இந்த திருத்தலத்தை நம்ம அடையலாம். திருப்பாம்புரம் அப்படிங்கிற மற்றொரு பாடல் பெறப்பெற்ற தலமும் இந்த திருத்தலத்துக்கு அருகேயே 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பேரளத்திலிருந்தும் திருப்பாம்புரம் வழியாக இந்த தலத்துக்கு வர சாலை வசதி இருக்குது. இப்போது இந்த திருக்கோயிலோட அமைப்பை பற்றி பார்க்கலாம். 3 நிலைகளோட கூடிய ராஜகோபுரம் கிழக்கு நோக்கியவாறு இருக்குது. வாயில் உள்ள நம்ம சென்றோம் அப்படின்னா பலிபீடம் நந்தி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் கொடிமரம் இல்லை. வெளிப்பிரகாரத்தில் மங்கள விநாயகர் வள்ளி தேவன சமேத சுப்பிரமணியர் சன்னதிகளை தரிசனம் செய்யலாம். முன் மண்டபத்தில் நவகிரக சன்னதியும் இருக்குது. நவகிரகத்தில் சனீஸ்வரனுக்கு கீழே சனைச்சரண் அப்படிங்கிற பெயர் எழுதப்பட்டிருக்கு. இதுவே சரியான பெயர் அப்படின்னு ஆலய குருக்கள் இங்கு கூறுகிறார். இதற்கு மெதுவாக ஊர்ந்து செல்பவன் அப்படின்னு பொருளாம். இதுவே மருவி சனீஸ்வரன் அப்படின்னு மாறியதாம். நவகிரக சன்னதிக்கு அருகேயே ஞானசம்பந்தருடைய பெரிய திருமேனியை நம்ம பார்க்கலாம். இடுப்பில் அரங்கான் கயிறு கழுத்து மாலை ஆகியவற்றோட ரொம்ப அழகான ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம். முன் மண்டபத்தில் தெற்கு நோக்கிய அம்பாள் மங்களநாயகியோட சன்னதி இருக்குது. அபயவரதத்தோட நிற்கிற கோலத்தில் அம்பாள் வந்து காட்சி கொடுக்குறான். இந்த தலத்தில் அம்பாளுக்கு தான் அபிஷேகம் நடைபெறுகிறது. முன் மண்டபம் வழியே நம்ம உள்ளே சென்றோம் அப்படின்னா நேராக மூலவர் சூட்சும புரீஸ்வரர் மங்களநாதரோட சன்னதியை நம்ம பார்க்கலாம். மூலவர் வந்து இங்கே சுயம்பு திருமேனி. அம்பிகை கைப்பிடி அளவு மணலால் பிடித்து வைத்த மங்கள தீர்த்தம் உண்டாக்கி வழிபட்ட தலம் இது. சிறுகுடியீசர் அப்படின்னு பெயர் கேட்டவரே ரொம்ப சிறிய லிங்கமாக இருக்கும். ஒரு பிடி அளவே உள்ள மண் லிங்கம். அதனால் இங்கே மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. நெற்றியில் பள்ளமும் இருபுறமும் கைப்பிடித்த அடையாளமும் இருக்குது. அம்பிகை இறைவனை ஆலிங்கனம் செய்து கொண்டதுனால இந்த தழும்புகள் உண்டானதுன்னு சொல்கிறாங்க. லிங்க திருமேனி எப்போதுமே கவசம் சாத்தியே வைக்கப்பட்டிருக்கு. கருவறை தெற்கு கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, மேற்கு கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு, வடக்கு கோஷ்டத்தில் பிரம்மாவையும், வழக்கமாக துர்கை இருக்கிற இடத்துல அர்த்தநாரீஸ்வரரையும் நம்ம பார்க்கலாம். சண்டிகேஸ்வரர் சன்னதியும் இங்கே இருக்குது. கருவறையை சுற்றி மங்கள விநாயகர் வள்ளி தேவான சமேத முருக சன்னதியை நம்ம தரிசனம் செய்யலாம். அதுபோல் இந்த தலத்தில் அங்காரகனுக்கு தனி சிறப்பான ஒரு சன்னதி இருக்குது. செவ்வாய் தோஷம் உடையவங்க திருமணம் ஆகாதவர்கள் இங்கே வந்து வழிபட்டால் அங்கார தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. செவ்வாய் தோஷம் சரியாக இந்த தலம் ஒரு விசேஷமான இடமாக கருதப்படுது. இப்போது புராண வரலாறு பார்க்கலாம். ஒரு தடவை கைலாயத்தில் பரமசிவனும் பார்வதியும் சொக்கட்டா நாடினார்களாம். அதில் பார்வதி தேவி வந்து வெற்றி பெற்றிருக்காள். இதனால் வெட்கமடைந்த சிவபெருமான் எங்கேயோ மறைஞ்சிட்டாராம். கலக்கமடைந்த பார்வதி சிறுகுடி தலத்துக்கு வந்து மங்கள தீர்த்தத்தை உண்டாக்கி தன்னோட கையால் பிடி மணலை எடுத்து அதை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டிருக்காங்க. சுவாமி அம்பாளுக்கு காட்சி கொடுத்து அவளை மீண்டும் ஏற்றுக்கொண்டதாக தலப்புராணம் கூறுகிறது. சிறு பிடி அப்படிங்கிறதே மருவி சிறுகுடி அப்படின்னு இந்த திருத்தலத்துக்கு பெயர் உண்டானது. திருக்கையிலையில் இருக்கும் இறைவன் சூட்சுமமாய் மறைந்து இங்கே மீண்டும் தோன்றியதுனால இந்த தலத்திற்கு சூட்சும புரி அப்படின்னும் இறைவனுக்கு சூட்சும புரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமும் உண்டானதான். இறைவனுக்கு சிறுகுடியீசர் அப்படின்னு ஒரு சிறப்பு நாமமும் உண்டு. இப்படி பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்ட அருள்மிகு மங்களநாயகி உடனுரை மங்களநாதர் திருக்கோயில் சிறுகுடி இந்த திருத்தலத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஒரு முறை இறைவனை தரிசனம் செய்வாங்க. ஆண்டவனுடைய அருளை நம்ம அனைவருமே பெறுவோம். அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் முறை திருச்சிற்றம்பலம்.